அரக்கோணம் அருகே உள்ள சோகனூர் கிராமத்தில் தலித் இளைஞர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டதைக் கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசி வரும் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திலும் நான் பங்கேற்கிறேன். தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திக்க இருக்கிறது. அதனால் ஏற்பட்ட விரக்தியின் விளைவாக வன்முறைகளில் அதிமுக பாமக கட்சிகளை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சாதி வெறியாட்டத்தை தூண்ட முயற்சித்தார்கள். பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகளை தாக்கியிருக்கிறார்கள். அரியலூரில் பொய்யாதநல்லூர் கிராமத்தைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர் அன்பழகனை 10 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியிருக்கிறது. கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளியில் விடுதலை சிறுத்தைகளை பாமகவை சார்ந்த குண்டர்கள் தாக்கியிருக்கிறார்கள். திமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்ததற்காக வானூரில் பல கிராமங்களில் வேட்பாளரை வாக்கு சேகரிக்க விடாமல் தடுத்தது மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகளை வழிமறித்து அவர்கள் பயணம் செய்த வாகனங்களை அடித்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த காரணத்தால் கடும்பாடி என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகளின் வாகனத்தை மறித்து தாக்கியதில் ஓட்டுநர் கண்ணில் முகத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரக்கோணம் அருகே உள்ள சோகனூர் கிராமத்தில் தலித் இளைஞர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.